Paramparayai Namaha. परीक्षित महाराजा प्रायोपवेशकाह गंगै கரையிலே எழுந்திருந்த இடத்திலே சுகர் வந்து சேர்ந்ததை பார்த்தோம். அப்பொழுது அங்கே குழுமியிருந்த முனிவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று சுகரை மிக மரியாதையுடன் வரவேற்றனர். உலகம் தோன்றும் போதே அவதரித்து எந்த ஜனன மரண கணக்கிலும் அகப்படாதவர்களாக தவம் ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இவற்றை நிரவதிமாக பெற்றிருந்து பல்லாயிரம் வழிகளிலே உலகத்துக்கு மகோ உபகாரம் செய்த மகான்கள் இந்த சிறிய முனிவரான சுகருக்கு ஏன் இவ்வளவு மிகப்பெரிய மரியாதைகளை செய்கின்றார்கள் என்று அனைவருமே வியந்தனர். சுகருடைய தந்தையான வியாச பகவான், அந்த வியாசருக்கு தந்தையான பராசர முனிவர், அவருக்கு அந்த வியாச முனிவருக்கு பராசர முனிவருக்கு பாட்டனாராகிய வசிஷ்ட முனிவர், இவர்கள் அனைவருமே அந்த ரிஷிகள் கூட்டத்தில் உடனிருந்து சுகருக்கு மரியாதை செய்தார்கள் என்றால், அவர்கள் நடுவிலே அந்த தேஜோமயமாக பிரகாசிக்கின்ற சுகருடைய தேஜஸ் தான் பிரதானம். அதனாலே எல்லாரும் மரியாதை செய்தார்கள். ஆகாசத்திலே பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும், நடுவிலே பூர்ணச்சந்திரன் இருந்ததற்கு ஒப்பாக அந்த காட்சி காண்பதற்கு மிக ரம்யமாக இருந்தது. அந்த சுகரிடத்திலே பரீட்சித்து மகாராஜா தான் மரணமடைவதற்கு முன்பாக கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அவசியம் கூற வேணும் என்று பிரார்த்திக்க, சுகமுனிவரும் அந்த பரீட்சித்துக்கு பதில் சொல்கிறார். ஷே பிரோகிதம்சாதிஷுயே பரீட்சித்து மகாராஜரே, மனிதர்களாலே கேட்கப்படத் தகுந்தவைகளிலே மிகச் சிறந்ததான கேள்வியை கேட்டீர்கள். முமுட்சுக்களாலே மிக்க பாராட்டப்படக்கூடியதான கேள்வியை கேட்டீர்கள். எந்த கேள்வியானது மோட்சத்திற்கு மிக முக்கிய காரணமோ அது தங்களால் கேட்கப்பட்டது. அதனாலே உங்கள் கேள்வியை மிகச் சிறந்த ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர ராஜாக்களிலே மிகச் சிறந்ததா சிறந்தவரான பரீட்சித் மகாராஜரே, இல்லறத்திலே பற்றுள்ளவர்களும் இல்லற வாழ்க்கையிலே தான் அறியாமலேயே பிராணிஹிம்சை செய்பவர்களும் ஆத்மாவை பற்றிய உண்மையான தத்துவத்தை தெரிந்து கொள்ளாதவர்களுமான மனிதர்களுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஒரு கிரகஸ்தனுக்கு
கண்டனி பேஷணி கல்லி சௌதகுப்பி சமார்ஜனி பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய தாபிஹி ஸ்வர்கம் நகச்சதி அப்படிங்கிற வசனப்படி ஒரு கிரகஸ்தனுக்கு கத்தியோ அல்லது அருவாமனை போன்றவற்றாலே வெட்டுவதாலும் கைகளினாலே அழுத்த பிசைவதினாலும் அடுப்பை எரிப்பதினாலும் நீர்நிலைகளிலிருந்து ஜலத்தை கொண்டு வருவதினாலும் வீட்டை பெருக்கி மொழிகி இப்படிப்பட்ட வேலைகள் செய்வதனாலும் ஐந்து விதங்களிலே பிராணி ஹிம்சையானது ஒருவனுக்கு நேரிடுகிறது. இப்படிப்பட்ட பிராணி ஹிம்சை ஒருவன் மோட்சமடைய தடையாகும். இந்த தோஷத்தை போக்குவதற்காகத்தான் கிரகஸ்தனுக்கு வைஸ்வதேவம் என்றதானது ஒரு கர்மாவை விதித்திருக்கிறது. ஹே பரீட்சித்து மகாராஜரே, ராத்திரியில தூக்கமோ அல்லது ஒரு ஸ்திரீயினிடத்திலே இன்பம் துய்ப்பதினாலோ அல்லது பொருளீட்ட உழைப்பதினாலோ குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பதினாலோ ஒரு கிரகஸ்தனுடைய ஆயுட்காலமானது வயசானது இப்படியே வீணாக்கப்படுகிறது. இந்த சரீரம் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னை சேர்ந்த பந்துக்கள் தங்களது பரிவாரங்கள் ஜீவாத்மாவினுடைய போக்கிய வஸ்துக்களாக இவைகளையே நினைத்து அவைகளிலே பற்று கொண்டுள்ள மனிதன் அவைகளுக்கு ஏற்படுகின்ற அழிவை அதாவது தன் தந்தை முதலியார் இறப்பினை பார்த்து கொண்டே இருந்த போதும் கூட அதை பற்றி கொஞ்சமும் ஆலோசனை பண்றதில்லை, சிந்திக்கிறதில்லை. அப்படி இருக்கிற இந்த உலகத்திலே இப்பொழுது நீ கேட்ட கேள்வி இருக்கிறதே பரீட்சித் மகாராஜரே, அது நிச்சயம் பாராட்டப்படும். இறப்பதற்கு இன்னும் 7 நாள் இருக்கிறது. அதற்கு முன்னாலே நாம் எப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர் அல்லவா? 7 நாள் என்பது மிக நீண்ட காலம். ஏதோ அதை ஒரு குறுகிய காலம், அப்போ வந்து என்னை போன்றவரிடத்திலே எதை கேட்டு நாம் உஜ்ஜீவனம் அடையலாம் என்று நினைக்கிறீரே, அது சிறந்தது. எம்பெருமானுடைய அருள் உமக்கு அதிகம் இருக்கிறது. அதனாலேதான் இந்த அடியேனுடனான சந்திப்பு தேவரீருக்கு கிட்டியது. அடியேன், இந்த 7 நாட்களிலே என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்காதே. ஏதாம் சம்ஸ்கிருமரணாத்து பும்சாம் சத்யா சுத்தியந்தி வைகிருகா கிம் புனா தர்சனஸ்ச பாத சௌஷாசதாபி அப்படின்னு மனம் மகான்களை மனசால நினைச்சாலே போறோம். மனுஷர்கள் அப்படியே தூய்மையாகி விடுவார்கள். நேரில் பார்த்து அவர்களை தொட்டு திருவடிகளை அலம்பி ஆச்சனம் சமர்ப்பித்து இப்படிப்பட்ட பணிவிடைகள் செய்தால் எல்லையற்ற மேன்மை அடையலாம் என்பதிலே என்ன சந்தேகம். இப்படி
எல்லாம் புகழ்ந்து மகாராஜா சுக்கரை வணங்கினார். தனது நிலைமைக்கேற்ப முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ள பரீட்சித்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார். சற்று முன் முனிவர்களிடம் சுகர் வருவதற்கு முன்னாகவே கேள்வியை கேட்டான். அதப்ருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேகயத் காரியம் பிரியமானஸ்ய சர்வதா யஸ்ரோதவ்யமதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிர்பிப்ரபோ சமர்த்தவ்யம் புஜனீயம் வா ப்ருஹீயத்வா விபர்யயம். யோகிகளுக்கெல்லாம் பரம குருவாக தேவரீர் விளங்குகிறீர். இதை அடியேனுக்கு விளக்கமாக சொல்ல வேணும். சாவுக்கு நாளிட்டு வைக்கப்பட்ட அடியேனை போன்றவர்கள் செய்ய வேண்டுவது என்ன? கேட்க வேண்டியது என்ன? ஜபிக்க வேண்டியது என்ன? நினைக்க வேண்டியது என்ன? இடையறாமல் தியானிக்க வேண்டுவது என்ன? அதை சொல்ல வேணும். இப்படி பரீட்சித்து மகாராஜா அடிபணிந்து கேட்டதும் சுகரினுடைய திருவுள்ளம் கனிந்தது. சகல சாஸ்திரங்களையும் நன்றாக அறிந்தவரும் சாக்ஷாத் வேதவியாசருடைய குமாரருமான மகரிஷி தெளிவான இனிய குரலிலே அந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு பதில் சொல்கிறார். ஏழு நாட்கள் தானே, இவ்வளவு குறுகிய அவகாசத்திலே என்ன பண்ணுவோம் என்று நினைக்காதே. ஒரே ஒரு முகூர்த்த காலத்திலே ஹரிநாம பஜனம் பண்ணி நற்கையை அடைந்த கட்வாங்கனுடைய கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள். கட்வாங்கன் ஒரு ராஜா இருந்தான். தேவாசுர யுத்தத்தில தன்னுடைய அபார யுத்த சாமர்த்தியத்தினாலே அசுரருடன் போர் புரிந்து அவன் தேவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தான். தேவர்கள் அவனுக்கு அவன் வேண்டியதான வரங்களை அருள வேண்டும் என்று நினைத்தனர். அதனாலே உனக்கு வேண்டிய சக்கேடு நாங்கள் தரோம் சொன்னான். உடனே அந்த கட்வாங்கன்கிற அரசன் என்ன கேட்டான்? கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வாயத்தாமிகாயுஷா முகூர்த்தான் சர்வமுத்து கதவானபயம் ஹரிம். அவன் கட்டுவாங்க என்ன கேட்டான்னா, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல. கேட்டது ஒரே கேள்விதான், என்னுடைய ஆயுட்காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு இதை மட்டும் சொல்லும் போதும். தேவர்களோ எத்தையோ கேட்க போறான், அவனுக்கு என்னென்னயோ கொடுப்போம்னு நினைச்சிருந்த வாடுக்கு கேட்ட உடனே பார்த்தா இவனுடைய ஆயுட்காலம் கட்டுவாங்களுடைய ஆயுட்காலம் இன்னும் ஒரே ஒரு முகூர்த்தம் தான். அது சட்டுன்னு பதிலா சொல்லுக்கா. பேசிண்டே இருந்தவன் நேரா விறுவிறுன்னு தேரெடுத்துன்னு பூமிக்கு வந்தான். ஹரிநாமத்தை சொல்லிண்டே வந்து அந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்தை கட்டுவாங்க அடைந்தான். அதை போலே உறுதியான மனம், அப்படிப்பட்ட அந்த பகவான் நாமங்களை சொல்லுதலிலே இருக்கிற ஆசை, அந்த ஹரியிடமே இருக்கிற ஹரி பக்தி, தளராத மனசு, இது இருந்தா போரும். ஆடம்பரமோ அலங்காரமோ வேண்டாம், அழகிய மாட மாளிகைகளும் வேண்டாம்,
நல்ல ருச்சியான விசித்திரமான உணவு வகைகளும் வேண்டாம், நல்ல ஆடை ஆபரணங்களும் வேண்டாம். ஏகாந்தமா எத்தனையோ மல குகை இருக்கு, பகவத் தியானத்துக்கு பாங்கானவற்றுக்கு இந்த அரண்மனை ஒரு பெரிய ஈடாக ஆகாது. வயிற்றுக்கு உணவு எங்கேயும் கிடைக்கும், காய்கனிகள் தழை இலச்சருகு ஏதாவது ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால மனுஷன் இதை சாப்பிட்டு பழகிண்டு வெகுவாக தன் மனதை அடக்கி ஹரிபக்தியிலே ஆழ வேணும். ஸ்ரீமன் நாராயணனே அனவரதம் தியானித்து நற்கதி அடைவதற்கு மனத்தை தீய வழியிலே செலுத்தாமல் ஐம்புலன்களையும் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய சிருஷ்டித்தங்களையும் இனிமையாக அனுபவிப்பதற்கு ஏற்றவை. அவற்றை தவறான வழியிலே உபயோகப்படுத்துகிறவன் உண்மையில் பிறவியின் பயனை அடைவதில்லை. அதனால் அவன் இறந்த பிணமாகவே கருதப்படுகிறான். ஆகையினாலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயத்திலே மனதை செலுத்தி அந்த எம்பெருமானுடைய இனிய திருவடிகளிலேயே மனசிலே தியானம் பண்ணி அந்த தியானத்துடனே உயிரை விடுகிறவன் உண்மையிலே இறப்பதில்லை, சாஸ்வதமான பிரம்மானந்தமான மோக்ஷம் அடைகிறான். மனைவியோ மக்களோ வீடு வாசலோ சொத்து சுதந்திரமோ இவ்வொண்ணுமே மரணிக்கிறவர்களுடன் தொடர்ந்து போறதில்லை. செத்து போறவனும் தன்னோட இதை எடுத்துட்டு போறதில்லை. இதுக்கெல்லாம் மூலாதாரமான தன்னுடைய இந்த சரீரத்தை கீழே போட்டு போறானே, நாம் கண் முன்னாலே எத்தனை பேர் தினம் சாகிறார், அதை பார்த்தும் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வருவதில்லையே. அதனால கண்ணிருந்தும் நாம் உடல்களாலோ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் சொல்ற. ஒரு முகூர்த்தமே தேவரிடம் இருந்து இன்னும் நாம் சாவதற்கு இருக்குன்னு தெரிஞ்சுகின்ற கட்வாங்கன் சுகபோகங்களை கொண்ட சொர்க்க பூமியான தேவலோகத்தை விட்டு இந்த உலக விஷயாதில் உள்ள பற்றையும் விட்டுட்டு பூலோகத்தை நோக்கி கீழே வரும்போது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளிலே சரணமடைந்தான். தவாப்ய அதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதி உபகல்பய தத் சர்வம் தாவத் யத் சம்பராயிகம். ஹே கௌரவ குல தோன்றனார பரீட்சித்தே, தங்களுக்கோ இன்னும் 7 நாட்கள் உயிர் வாழ அவகாசம் இருக்கிறது. அதற்குள் வறுமைக்கு வேண்டிய எவையவையோ அவைகள் அனைத்தனையும் நிச்சயம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனாலும் மிக உயர்ந்ததான அந்த பாகவதத்தை அடியேனுடைய தோப்பனாரான வியாசமுனிவரிடமிருந்து அபியாசம் பண்ணும், அத இப்போ இந்த 7 நாளைக்குள்ள உங்களுக்கு சப்தாகமா சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்கள் நற்கதியை அடையுங்கள் அப்படின்னு சுகர் பரீட்சித்துக்கு சொல்ல ஆரம்பிச்சார். நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாதமுருத திரவ சம்யுகம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுர்ரஹோ சிகா புவி பாவுகாஹ
சகல வேதங்களையும் சேர்த்து ஒரு கல்பவருஷமா மனசுல நினைச்சுட்டோம்னா அந்த மரத்துல ஒரு பழுத்த பழம் இருக்கு, அந்த பழம் தான் பாகவத மகாபுராணம். அந்த இனிமையான பழமுள்ள மரத்துல ஒரு கிளி கொட்டறது, அந்த கிளியின் முகத்திலிருந்து பழம் நழுவி கீழே விழுந்தது, அதுதான் பாகவத மகாபுராணம் என்னும் இந்த பழம். அது சுக்கர் என்ற கிளியினுடைய முகத்திலிருந்து பூமியிலே நழுவி விழுந்தது. அப்படி கிளி கொத்திய பழம் சுவை மிக்கதாகவும் இனிமையான சாறு மிகுந்ததாகவும் இருப்பது இயல்புதானே. அப்படியே இந்த பாகவதம் என்ற மகாபுராணமும் மிகுந்த ரசமுடையது. மனதை கொள்ளை கொள்ள வல்ல உரையாடல்களும் கதாபாகமும் எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அன்னி வேறொன்றும் அறியாத பக்தர்களான மூடர்களின் வரலாறுகளுமே இந்த பாகவத மகாபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனாலே இதுக்கு பாகவதம்னே பேரு. மற்ற புராணங்களை எல்லாம் பொருட்படுத்துவதை போன்று பாகவதம், அதாவது மற்ற புராணங்கள்லாம் பெருசா தெரியும், எப்போ எது வரைக்கும்னா இந்த பாகவத புராணம் கொத்தன் கண்ணில் படுற வரைக்கும் தான். அதை தெரிஞ்சுகின்றவன், இந்த பாகவத புராணத்தை தெரிஞ்சுகின்றவன் மற்ற புராணத்தை கனவல் கூட நினைக்க மாட்டான். பக்தியும் வைராகியத்தும் கொத்தனுக்கு இந்த பாகவதத்தை கேட்கறதுனாலதான் கிடைக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். பரீட்சித்து மகாராஜாருடைய புண்ணியத்தினாலும் அவர் ஏற்றுக்கொண்ட பிராயோபவேசத்தினுடைய மகிமையினாலும் சமீக மகரிஷி தம் பிள்ளையின் சாபத்தை அவசர அவசரமாக அவனுக்கு தெரிவித்ததனாலும் பிறவி துறவியாகிய சுகபிரம்மம் தற்செயலாக அந்த பரீட்சத்தினுடைய பிராயோபவேச இடத்தில் எழுந்தருளியிருந்ததாலும் பல்லாயிரக்கணக்கானவர்களான அந்த குழுவிலே சூத பௌராணிகர் நுமத்தருந்தார். அவர் அதை கேட்டுட்டு நைமிசாரண்யத்திலே நடந்த சத்திரயாகத்திலே குழுமியிருந்த மகான்களுக்கு மத்தியிலே சௌனகர் என்ற மகரிஷியை முன்னிட்டு கொண்டு பக்தி சிரத்தையுடன் இந்த மகா பாகவதங்கிற ரசமான புராணத்தை சொன்னார். அது இன்றைய வரைக்கும் நமக்கு அப்படியே அது பரவியது. அதை இயற்றியவர் பாகவத வியாசராய் இருந்தாலும் கூட அது சுகரிஷியாலே அபியசிக்கப்பட்டு 7 நாட்களிலே பரீட்சித்துக்கு மகாராஜாவுக்கு சொல்லப்பட்டதனாலே அது மிக பெருமை வாய்ந்ததாக. இப்போ சுகருக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? இல்ல, அவர் துறவியாகவே வாழ்ந்தாரா என்பதை போன்ற கேள்விகளுக்கெல்லாம் நாளைய உபன்யாசத்திலே காணலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த